ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து பேக்கேஜில் வந்தது, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நியர்லி 33 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் மூணு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஷீட் வேணும். ஸோ அது நம்ம வந்து மேலே ஒட்டுறதுக்காக. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் மூணு வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மூணு ஷீட்டையும் வந்து நாம் இந்த டெக்கரேட்டிவ் ஷீட்னால் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி இந்த பேப்பரை கட் பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நோட்டெல்லாம் எப்படி கவர் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நாம் இந்த மாதிரி இந்த பிளேஸில் கம் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கார்ட்போர்டை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் கவர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாம் இங்கே வந்து ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே கொஞ்சம் லென்த்தியாக ஒட்டிக்கிறோம். அப்புறமா இது ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, இதை வந்து நம்ம இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ நான் க்ளூ போட்டு இந்த பிளேஸில் ஒட்டுறேன். அடுத்தது இந்த பேக் சைடு இருக்கிறதுல மறுபடியும் க்ளூ போட்டுட்டு இது பண்ண போகிறேன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸும் கவர் ஆகிடும், நம்மளுக்கு இங்கே கிரிப்பும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்தது இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த மூணு சைடையும் வந்து இப்படி ஒட்ட போகிறோம். நம்ம ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போது இந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த சைட்லேயும் கீழே அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அதாவது இதோட சைஸ்க்கே பார்த்துட்டு இந்த மாதிரி வீடோட ஓடு மாதிரி நாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம இப்போது கவர் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் பிங்க் கலர் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த
நான் அப்படியே இதை ஒட்டிக்க போகிறேன். கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நான் கீழே வச்சுட்டே ஒட்டுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வாலில் மாட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கணும். இது இப்படியே இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஜூட் த்ரெட் எடுத்து நாட் போட்டுட்டேன். அப்புறம் எனக்கு நீங்கள் இங்கே வேணும்னா இந்த பிளேஸில் கம் போட்டு ஒட்டிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது விழுகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை மாட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு ஆணியில் மாட்டியிருக்கேன். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆணி எங்கேயுமே கிடையாது, அதனால நான் வந்து கபர்டில் சும்மா ஒரு ஹூக் மாட்டி வச்சுருந்ததில் நான் உங்களுக்கு மாட்டி வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பொம்மையெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அழகா, இல்லை வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான பொம்மை. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா இதெல்லாம் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னும் நான் நிறைய இந்த மாதிரி செஞ்சு அழகழகாக வச்சுருக்கேன், ஆனால் எல்லாமே கொஞ்சம் பழசான 8 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததே பெரிய விஷயம், பட் அப்படியே இருக்குது செஞ்சதெல்லாம். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த ஒவ்வொரு பொம்மையும். ஸோ இதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸு, நான் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு வச்ச பொம்மையெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.